கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 27. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 14:16. எப்படிப்பட்ட ஆறுதலும் திருப்தியும் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிறார். பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த வழிகளிலே நடத்தி பிதா குமாரன் ஆசீர்வாதத்தால் ஆவியில் நிறைந்து ஆவியில் பிறந்தவர்களாக்கி தன்னுடைய குடும்பத்தில் அங்கமாக சேர்க்கிறார். பிதாவும் குமாரனும் நம்முடைய மனத இருதயத்தை நடத்தி செல்கிறவர்களாகவும் தம்முடைய திவ்ய வேதாகமத்திலிருந்து நீதியை கற்றுக்கொள்ள செய்கிறார். பிதாவின் மகிமையான இரட்சிப்பின் திட்டத்தை அறிய செய்கிறார். நமக்கும் பூலோகத்திலுள்ள எல்லோருக்கும் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரு இரட்சிப்பின் திட்டத்தின் நீள அகல ஆழம் உயரங்களை அறிகிறபோது நம்முடைய இருதயங்களை நமக்குள்ளாக கொழுந்து விற்று எரிய செய்கிறது. நம்முடைய கர்த்தர் சொன்னதைப் போலவே கடந்த கால நிகழ்ச்சிகளை விளக்கி ஒருங்காலத்தின் காரியங்களை தமது ஆவியின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். 1000 வருட ஆட்சியில் பூமியை முந்தின சீர்கொண்டு வரும் பொழுது பூலோகத்தின் மக்கள் யாவரையும் பலப்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகின்ற ஆசீர்வாதமானது எவ்வளவு மகா உன்னதமாக இருக்கிறது என்பதே. ஆமேன்.